அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பாருங்கள், செப்டம்பர் 14. டைம் இப்போ 12:00 கிட்ட ஆகுது. ஸோ எவ்ரிடே வந்து 12 PM அப்புறம் நமக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருது, வர்ற கால் எப்படி மொமெண்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பை கால் ஜென்ரேட் ஆனது, மார்க்கெட்டில் மொமெண்டம் போயிட்டுருக்கு. பட் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் 12 PM வந்து இதுதான். ஸோ இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பையிங் மொமெண்டமில் இருக்குன்றனால நமக்கு அந்த மொமெண்டம் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் நமக்கு காலே வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது நமக்கு எப்போ டவுன் சைட் இறங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் செல் கால் ஜென்ரேட் ஆகும், ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு. இது எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ சும்மா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி சார்ட் பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. நமக்கு அந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்லா மேலே போய் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு. பட் 12:20 பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட் மொமெண்டம். அந்த மொமெண்டம்னால நமக்கு இப்போ ஃபைனலாக 12:30 ஒரு பெரிய டவுன், அதில் நமக்கு டவுனே பிரேக் அவுட் ஆகி செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு கால் ஜென்ரேட் ஆகிறதுல இந்த சார்ட் பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6924 அப்படின்னு செல் கால் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த என்ட்ரி பாயிண்ட்டில் ரொம்ப அழகாக ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். அடுத்து கீழே இருக்க லைன்ஸ் தான் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன். நீங்கள் இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் வர ட்ரெண்டை மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு கால் மாதிரியே கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் 1 and 2, ஸ்டாப் லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான கைடோட உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் இதில் வர கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஓன் டார்கெட்ஸ், ஏன்னா நிறைய பேர் 10 பாயிண்ட் டார்கெட் வைப்பீங்க, நிறைய பேர் 30 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைப்பீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஓன் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட்லேயே நம்ம 10 பாயிண்ட் டவுன் வந்துச்சு, அதை நம்ம லைவாகவே பார்த்தோம். செகண்ட் கேண்டில் ஸ்லோவாக ட்ரேட் பண்ணாலும் பட் தேர்ட் கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் மொமெண்டம். அதனால் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா 18 பாயிண்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆர்டர். அந்த 18 பாயிண்ட் டார்கெட்டை ஜஸ்ட் 3 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணிச்சு. அடுத்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 2 மினிட்ஸில், அதாவது வித்தின் 5 மினிட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டார்கெட் ரேஞ்சும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. எவ்ரிடே நீங்கள் இந்த மாதிரி இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான சார்ட்டாக இருக்கும். யார் வேணாலும் சரி பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் ஈஸியாகவும் டிசைனும் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இதை பற்றின டீட்டெயில் அனுப்புகிறோம், பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.